Hi friends, welcome to Taka Teaching Max. 9th question parna, find the dimension of the largest rectangle that can be inscribed in a semicircle of radius r centimeter. So in the question vandu before sumle namba paathirukom adha vandu full circle kuduthirupanga and the circle la rectangle vandu inscribe panni vechirupanga radius vandu inga r centimeter kuduthirukanga and sumle 10 centimeter nu kuduthirupanga. 7th question namba paathirukom navaga irukkan paarenga. So anga vandu or full circle la rectangle vandu inga mari inscribed பண்ணி வச்சிருப்பாங்க inscribed அப்படினா பொருத்தி வைத்தல் அப்படினு சொல்வாங்க சோ இப்போ நம்ம வீடு கட்டும் போது டைல்ஸ் ஏ போடுறோம்ல அந்த சர்ஃபேஸ்ல அந்த டைல்ஸ் வந்து இப்படி படி வச்சி தான் போடுறோம் அந்த மாதிரி இத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சர்க்கிள்ல ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஓகேவா சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இங்க செமி சர்க்கிள்னு சொல்லிருக்கனால இந்த கீழ இருக்க பார்ட்ட விட்டுட்டு மேல இருக்க பார்ட் மட்டும் நம்ம எடுத்துறோம் செமி சர்க்கிள் அப்படின்றனால இந்த கீழ வரும்ல இந்த பார்ட்லாம் நம்ம விட்டாச்சு ஓகேவா அதை விட்டுட்டு மேல இருக்கறத மட்டும் நம்ம எடுத்துறோம் மேல இருக்கறப்போ பாருங்க இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் ரெண்டு x இருக்கு ஒரே ஒரு y தான் இருக்கு ஓகேவா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வரும் கீழேயும் இந்த மாதிரி வரும் சோ இந்த y ஒரு y நம்ம விட்டுட்டோம் ஏன் அப்படினா இது செமி சர்க்கிள் அப்படின்றனால இந்த கீழ இருக்க ஃபிகர வந்து நம்ம ரப் பண்ணிட்டு மேல இருக்கறத மட்டும் வச்சிருக்கோம் சோ இப்ப ரெண்டு x இருக்கு ஒரே ஒரு y இருக்கு இந்த ரேடியஸ் சென்டர்ல இருந்து சர்க்கிள போய் இந்த செமி சர்க்கிள போய் மீட் பண்றது தான் ரேடியஸ் அது மேக் பண்ற ஆங்கிள் வந்து தீட்டா இந்த மீட் ஆகுதுல ரேடியஸ் சர்க்கிள் மீட் ஆகுற பாயிண்ட் வந்து r cos தீட்டா r sin தீட்டா அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் இந்த பாயிண்ட் வந்து r cos தீட்டா r sin தீட்டா அப்படி எடுத்துக்கிறோம் சோ அந்த ரீசன் உங்களுக்கு தெரியணும் அப்படினா நான் கார்ட்ஸ்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் அந்த வீடியோவை நான் பின் பண்றேன் நீங்க அதல போய் பார்த்துக்கலாம் ஓகேவா சோ இந்த क्वेश्चन என்னன்னா சொல்லிருக்காங்கன்னு பாருங்க ஃபைண்ட் தி டைமென்ஷன் அப்படினு சொல்லிருக்காங்க டைமென்ஷன் அப்படினா ஒரு ஃபிகரோட சைஸ குறிக்கும் அது லெந்த் பிரெத் வித் அதான் டைமென்ஷன் அப்படினு சொல்வோம் இங்க லெந்த் என்னது x பிரெத் என்னது y சோ இந்த x y ோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும் இங்க ரெண்டு x இருக்கனால 2x னு எடுத்துப்போம் ஒரே ஒரு y இருக்கனால y அப்படினு வச்சிட்டே போடுவோம் சோ 2x ோட வேல்யூவும் y ோட வேல்யூவும் நம்ம ஃபைனலா ஃபைண்ட் பண்ணனும் அடுத்து எப்பவுமே இது வரைக்கும் மேக்ஸிமம் மினிமம் அப்படினு சொல்லிருப்பாங்க இந்த क्वेश्चनல லார்ஜஸ்ட் அப்படினு கொடுத்திருக்காங்க லார்ஜஸ்ட் அப்படினாலே மேக்ஸிமம் தான் மேக்ஸிமம் அப்படினா என்னது f டபுள் டாஷ் ஆஃப் x வந்து லெஸ் தென் 0 வா இருந்துச்சு அப்படினா அத நம்ம மேக்ஸிமம் அப்படினு சொல்லிரலாம் ஓகேவா இதுதான் இந்த क्वेश्चनல கொடுத்திருக்காங்க செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r r வச்சு அப்படியே நம்ம போட வேண்டியதுதான் சோ क्वेश्चन எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா சம் குளர் போலாம் so solution la x y அப்படிங்கறது என்னன்னு எடுத்து எழுதிக்கோங்க let x and y be the length and breadth let அப்படினு போட்டோம் அப்படினா இங்க b னு தான் போடணும் வேற எதுவும் போட கூடாது அடுத்து dimension of the rectangle or dimension தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும் அதை எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூ என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு 2x இங்க இருக்கனால 2x அப்படினு போட்டுக்கோங்க 2 x ோட வேல்யூ இங்க என்னன்னு பாருங்க r cos θ so r cos θ அப்படினு போட்டுக்கோங்க ஓகேவா அடுத்து y க்கு பாருங்க y வந்து ஒரே ஒரு y தான் இருக்கு கீழ இருக்க y வந்து குடுக்கல சோ அப்ப y ஈக்குவல் டு அப்படினு எடுத்துக்கோங்க y ோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க என்ன எடுத்துக்கோங்க நம்ம r sin θ அப்படினு எடுத்துக்கோம் ஓகேவா ஏன் இங்க r sin θ r cos θ x க்கு எடுக்கறோம் அப்படின்றத நான் தனியா ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் அந்த வீடியோல போய் பாருங்க சோ இப்ப 2x வந்து வேல்யூவும் y ோட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ என்ன பண்ணனும் அப்படினா ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபைண்ட் பண்ண போறோம் area of the rectangle அப்படினா length into breadth இங்க length என்னது 2x so 2x into breadth என்னது ஒரே ஒரு y தான் so y மட்டும் போட்டுக்கோங்க 2x ோட வேல்யூ என்னது இங்க 2r cos theta into y ோட வேல்யூ என்னது r sin theta so மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 2r square 2 r இருக்கனால r square cos theta sin theta இத வந்து a of theta ன்னு எடுத்துக்கோங்க so இப்போ இங்க பாருங்க 2 cos theta sin theta ன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படினா sin 2 theta க்கு ஈக்குவல் சோ அப்ப இந்த 2 cos theta sin theta க்கு பதிலா நம்ம sin 2 theta அப்படினு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபார்முலா சைடுல எழுதிக்கோங்க அப்ப a of theta equal to r square இதுக்கு பதிலா sin 2 theta அப்படினு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்த ஸ்டெப்ல நம்ம a dash of theta வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும் சோ இங்க x வேரியபிள் இருந்துச்சுனா a of x னு போடுவோம் θ இருந்துச்சுனா a of θ தான் போடுவோம் ஏனா இது மேக் பண்ற ஆங்கிள் வந்து θ a' of θ அப்படினா r square கான்ஸ்டன்ட் அப்படியே வெச்சுக்கோங்க sin 2θ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினா cos 2θ அகைன் இந்த 2θ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினா 2
So, in the 2 of front, 2 r square cos 2 theta. A dash of theta va 0 ki equal panikunga. Appa 2 r square cos 2 theta equal to 0. 2 r square in the side vandirchi appina 0 divided by 2 r square again 0 da aagum. Remaining nammalku cos 2 theta equal to 0 mattum irukum. So nammalku theta oda value dhaan theva. So cos in the side kondu vandinga cos inverse of 0 nu varum. Cos table la eppa 0 varum paarenga 90 degree la 0 varum. Appa adha vandu cos pi by 2 appdi nilikkalam. Cos pi by 2 oda value enna nu paathina 0. So, இதுக்கு பதிலா இது இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் cos இன்வர்ஸ் cos கேன்சல் ஆயிட்டு வெறுமனே pi by 2 மட்டும் வரும் இது அந்த 7th சம்ல போட்ட process தான் நான் ஃபாலோ பண்றேன் 2 வ கீழ கொண்டு வந்துட்டீங்க அப்படினா 2 2s of 4 னு வந்துரும் இங்க இருக்க 2 equal க்கு அந்த சைடு போகும்போது pi by 2 into 2 னு வரும் 2 2s of 4 ஓகேவா சோ இப்ப theta ோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு largest அப்படி நீங்க கொடுத்திருக்காங்க சோ a double dash of theta வந்து less than 0 வா இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும் a dash of theta வந்து என்னதுங்க 2 r square cos 2 theta சோ 2 r squareன்றது கான்ஸ்டன்ட் அப்படி வெச்சுக்கோங்க cos 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா minus sin 2 theta again 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா 2 சோ 2 2s of 4 r square minus frontல போட்டுக்கோங்க sin 2 theta at theta equal to pi by 4 a double dash of pi by 4 theta bala pi by 4 nu potukonga minus 4 r square sin 2 theta bala pi by 4 இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் மைனஸ்ல இருக்கனால less than 0 வா தான் கண்டிப்பா வரும் डायरेक्टली நீங்க லார்ஜஸ்ட் அப்படி நீங்க சொல்லிரலாம் இருந்தாலும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இத கேன்சல் பண்ணீங்க அப்படினா 2 டைம் வரும் minus 4 r square sin pi by 2 sin 90 டிகிரியோட வேல்யூ 1 சோ minus 4 r square into 1 னு வரும் சோ அகைன் அத மல்டிப்ளை பண்ணாலும் இந்த வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப a double dash of pi by 4 வந்து நெகட்டிவா வருது அப்ப a double dash of theta வந்து கண்டிப்பா less than 0 வா தான் இருக்கும் so less than 0 அப்படினா largest அப்படி நம்ம சொல்லிரலாம் therefore area is largest அப்படி போட்டுக்கோங்க so ஒரு இது நம்ம சொல்லியாச்சு அடுத்து dimension find பண்ணனும் so அது எப்படி find பண்ணதுன்னு பாப்போம் So, first day number, the dimension of 2x equal to 2r cos theta, y equal to r sin theta, அப்படி நம்ம எடுத்தோம்ல, அது again நான் இங்க எடுத்து எழுதிக்கிறேன். theta ஓட வேல்யூவை கொண்டு வந்து இதல சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படினா நமக்கு டைமென்ஷன் கிடைச்சிரும். வேற எதுமே இல்ல. 2x equal to 2r cos theta பதிலா pi by 4. அதே மாதிரி இங்க y equal to r sin theta பதிலா pi by 4. cos pi by 4 sin pi by 4 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 by root 2. so 2r இதுக்கு பதிலா 1 by root 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. y equal to r 1 by root 2. so இந்த 2 பாத்தீங்க அப்படினா கேன்சல் பண்ணிக்கலாம். root 2 into root 2 தான் 2. so இதுல ஒரு root 2 வும் இங்க ஒரு root 2 வும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா ரிமைனிங் ஒரு root 2 மட்டும் இருக்கும். so இந்த r ஐ சேர்த்து root 2 r அப்படினு எழுதிக்கோங்க. so 2x வந்து root 2 r க்கு ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படினா y equal to r by root 2 க்கு ஈக்குவலா இருக்கு. இது ரெண்டும் என்ன பாத்தீங்கன்னா dimension. சரிங்களா? ஃபைனலா எடுத்து எழுதிக்கோங்க the dimension r அப்படிங்கறது. therefore the dimension r root 2 r comma r by root 2 okay va suppose உங்களுக்கு question la area கேட்டிருந்தாங்க அப்படினா first நம்ம a of theta எடுத்துட்டோம்ல அதுல கொண்டு போய் இந்த theta ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படினா area கிடைச்சிரும் 7th sum ல நான் அந்த ஸ்டெப் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் இதோட sum அவ்வளவுதான் suppose நீங்க question ல find the dimension க்கு பதிலா find the area அப்படினு கொடுத்துட்டாங்க அப்படினா a of theta னு ஒரு ஸ்டெப்ல ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல a of theta equal to r square sin 2 theta அப்படி பார்த்தோம் theta ஓட வேல்யூ என்னது இங்க pi by 4 இத கேன்சல் பண்ணீங்க அப்படினா r square sin 1 டைம் இது 2 டைம் pi by 2 னு வரும் sin 90 டிகிரியோட வேல்யூ 1 சோ அப்ப இங்க ஏரியா என்னன்னு பாத்தீங்க அப்படினா r square சோ இந்த ஸ்டெப் நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன் सपोज ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள் னு கேட்டாங்க இந்த ஸ்டெப் நீங்க போடணும் ஓகேவா theta ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த டைமென்ஷன் கேட்டாங்கன்னா டைமென்ஷன்ல வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க ஏரியான்னு கேட்டாங்கன்னா ஏரியால போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்